ஹாய் வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து 2 ராஜாக்கள் 8 அதிகாரம் வசனங்கள் 7-15 முடிய வாசித்து தியானிக்க போகிறோம். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் வியாதியாயிருந்தான். எலிசா தமஸ்குவுக்கு வந்தான். தேவனுடைய மனுஷன் இவ்விடத்தில் வந்திருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா ஆசகேலை நோக்கி, நீ உன் கையிலே ஒரு காணிக்கையை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய், நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று அவனை கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்க சொன்னான். ஆசகேல் தமஸ்குவின் சகல உச்சிதங்களிலும் 40 ஒட்டகங்களின் சுமையான காணிக்கையை எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனுக்கு முன்பாக நின்று, சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் என்னும் உம்முடைய குமாரன் என்னை உம்மிடத்தில் அனுப்பி இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று கேட்க சொன்னார் என்றான். எலிசா அவனை நோக்கி, நீ போய் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று அவனுக்கு சொல்லும், ஆனாலும் அவன் சாகவே சாவான் என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார் என்றான். பின்பு தேவனுடைய மனுஷன் தன் முகத்தை திருப்பாமல் அவன் சலித்து போக மட்டும் அவனை நோக்கிக் கொண்டே அழுதான். அப்பொழுது ஆசகேல், என் ஆண்டவன் அழுகிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்யும் தீங்கை நான் அறிந்திருக்கிறபடியினால் அழுகிறேன். நீ அவர்கள் கோட்டைகளை அக்கினிக்கு இரையாக்கி, அவர்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்று, அவர்கள் குழந்தைகளை தரையோடே மோதி, அவர்கள் கர்ப்பவதிகளை கீறி போடுவாய் என்றான். அப்பொழுது ஆசகேல், இத்தனை பெரிய காரியத்தை செய்ய நாயாகிய உம்முடைய அடியான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு எலிசா, நீ சீரியாவின் மேல் ராஜாவாய் என்பதை கர்த்தர் எனக்கு தெரிவித்தார் என்றான். இவன் எலிசாவை விட்டு புறப்பட்டு தன் ஆண்டவனிடத்தில் வந்தபோது அவன், எலிசா உனக்கு என்ன சொன்னான் என்று கேட்டதற்கு இவன், நீர் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று எனக்கு சொன்னான் என்று சொல்லி, மறுநாளிலே ஒரு சமுக்காளத்தை எடுத்து தண்ணீரிலே தோய்த்து அவன் முகத்தின் மேல் விரித்தான். அதனால் அவன் செத்து போனான். ஆசகேல் அவனுக்கு பதிலாய் ராஜாவானான். தியானம். முழு கீழ்ப்படிதலும் பொறுமையும். ஆசகேலை சீரியாவின் மீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. யெகூவை இஸ்ரவேலின் மீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் எலியாவின் இடத்தில் முன்னமே கூறியிருந்தார். இதை நாம் 1 ராஜாக்கள் 19:15-16 வசிக்கிறோம். ஆனால் எலியா எலிசாவை மாத்திரமே தன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணினார். மற்ற 2 பேரையும் அவர் அபிஷேகிக்கவில்லை. இப்பொழுது எலிசாதான் அந்த செய்தியை ஆசகேலுக்கு கூறுகிறார். ஆசகேல் தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும் வரை காத்திருக்கவில்லை. அவனே பெனாதாத்தை கொன்று அவனது இடத்தில் ராஜாவானான். அவன் இப்படி ராஜாவாகி இருக்க அவசியமில்லை, ஆனால் அவன் அவசரப்பட்டு செய்கிறான். சில காரியங்களை தேவன் நம் வாழ்வில் முன்னமே வெளிப்படுத்துவார் என்றால் அதை அவரே ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றவும் செய்வார். நாம் அதுவரை காத்திருக்க வேண்டும். தாவீது ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தும் சவுல் உயிரோடு இருந்தவரை அவன் சவுலுக்கு கீழ்ப்படிந்து இருந்தான். சவுல் அவனை கொல்ல தேடினானே அன்றி தாவீது ஒரு நாளும் சவுலை கொல்லவோ அவரது ராஜ்யத்தை பறித்து கொள்ளவோ திட்டமிடவில்லை. இதுதான் தேவ பிள்ளைகளின் குணாதிசயம். இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? ஆசகேல் போல பொறுமையின்றி நாம் செயல்பட வேண்டாம். அது தேவனுக்கு பிரியமான செய்கை ஆகாது. எலியா தேவன் சொல்லிய நேரத்தில் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் செய்து, யெகூவை இஸ்ரவேலின் மீது ராஜாவாக அபிஷேகம் செய்து இருப்பார் என்றான். இதுவரை நடந்த அநேக தீமையான காரியங்களுக்கு இஸ்ரவேல் தேசம் தப்பித்து இருக்கலாம். சில நேரம் நம்முடைய கீழ்ப்படியாமையினால் பலரும் பாதிக்கப்படும் சூழ்நிலை உண்டாகிறது.
பல நல்ல காரியங்கள் தடைப்பட்டு அநேக தீமையான காரியங்கள் நடந்தேறுகிறது. ஆகையினாலே கர்த்தரின் சத்தத்திற்கு மிக தீவிரமாக செவிசாய்ப்போம், அதற்கு கீழ்ப்படிவோம். தேவன் சொன்ன மூன்று காரியங்களில் இரண்டை தானே செய்யவில்லை என்று நாம் எண்ணக்கூடாது. அவர் மூன்று காரியங்கள் செய்ய சொல்வாரானால் மூன்றையும் செய்து முடிப்போம். பாதி கீழ்ப்படிதல் அல்ல, முழு கீழ்ப்படிதல் முக்கியம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நீர் எங்கள் வாழ்வில் செய்வீர் என்று வாக்கு கொடுத்திருக்கும் காரியங்களை நீரே செய்யும் வரை நாங்கள் பொறுமையாய் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். யாருக்கும் எந்த விதத்திலும் நாங்கள் தீங்கு விளைவித்து முன்னேறி செல்ல எண்ணாதபடி எங்களை காத்து கொள்ளுமப்பா. தகப்பனே, உம் வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் கீழ்ப்படிதல் உம்முடைய திட்டத்தில் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.